வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் 51% நிறைவடைந்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித தனசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இதுவரும் 14ஆம் தேதி விசேட தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்காளர் அட்டை விநியோகம் இடம்பெறும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் கால்நடைகளை துன்புறுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்லாறு பகுதியிலிருந்து அனுராதபுரத்திற்கு 21 ஆடுகளை சுகாதார வசதி, தண்ணீர், காற்றோட்டம், உணவு இன்றி சிறிய ரக வாகனத்தில் ஏற்றி சென்ற குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனம் முழுமையாக மூடப்பட்டிருந்த நிலையில் கால்நடைகளை வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான கால்நடை வைத்தியரின் அனுமதி பத்திரமின்றி இந்த ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த 1ஆம் தேதி இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக ஆராயப்பட உள்ளது. இதேவேளை பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட 6 பேர் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் குழு இன்றைய தினம் வவுனியாவில் கூட உள்ளது எனவும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் மாபை சேனாராய, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட 6 பேர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்றதனாலும் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதனையடுத்து மாபை சேனாராய மற்றும் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோர் இந்த தீர்மானத்தை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் கட்சி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு தமக்கு இருக்கிறது என்றும் கட்சித் தலைவர் மாபை சேனாராஜா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அடுத்த கட்ட கூட்டங்களின் போது சையீத் பிரேமதாசவை ஆதரித்து மேற்கொண்ட தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக ஆராயப்படும் என்றும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கை 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியுள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. குறித்த காலப்பகுதியில் இலங்கை 2.17 பில்லியன் டாலர்களை ஈட்டியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 66.1% அதிகரிப்பாகும் எனவும் மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அதுபோல இந்த வருடம் குறித்த காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 50.7% அதிகரித்துள்ளது. அத்துடன் 2024ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 1.36 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கிராம உத்தியோகத்தர் அல்லது பெருந்தோட்ட முகாமையாளர் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கடல் மார்க்கமாக கடத்தி வரப்பட்ட சுமார் 15,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான சுற்றி வளைப்புகளில் 15,491 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்போது சுமார் 385 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இதன் பெறுமதி 9,631 மில்லியன் ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் ஐஸ், கேரளா கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட கடன் நிலைப்பெண் தகு ஒப்பந்தத்தின்படி தாம் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற வங்கியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடன் நிலைப்பெறு ஒப்பந்தத்தினை மீறி ஒருபோதும் செயல்பட முடியாது. குறைந்த வருமானம் பெறும் நாடுகளுக்கு ஒரு விதமாகவும் நடுத்தர வருமான நாடுகளுக்கு வேறு விதமாகவும் இந்த கடன் நிலைப்பெறு தன்மை ஒப்பந்தங்கள் காணப்படுகின்றன. அதன்படி எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டே செயல்பட வேண்டும். எனவே இதன்படி செயல்படுவதா இல்லையா என்பதனையே தற்பொழுது தீர்மானிக்க வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். வரிகளை குறைப்பதன் மூலம் கடந்த அரசாங்கம் நாட்டை எந்த இடத்திற்கு கொண்டு சென்றதோ அந்த நிலைக்கு நாங்கள் திரும்பி செல்ல நேரிடும். எனவே இது மாற்று வழி அல்ல. ரூபாயை வலுப்படுத்த அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். இலங்கையின் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொள்கின்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இன்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 57வது அமர்வு ஜெனீவாவில் ஆரம்பமானது. இதன்போது இலங்கை தொடர்பாக தமது வாய்மூல அறிக்கையை முன்வைத்து உரையாற்றிய மனித உரிமைகள் ஆணையாளர் கடந்த காலங்களிலிருந்து இலங்கை விடுபட்டு புதிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இலங்கையில் நிலவுகின்ற சூழ்நிலை தொடர்பாக ஐக்கிய மனித உரிமை பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தின் அவதானம் தொடர்ந்தும் தேவைப்படுகிறது. தற்போது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இலங்கை எதிர்நோக்கியுள்ளது. புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சி அமைக்குமாக இருந்தால் நாட்டின் பொறுப்பு கூறல், நீதி மற்றும் மறுசீரமைப்பு நோக்கிய மாறுதல்களுக்கான நிலையான நடவடிக்கைகளை அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் மக்களின் கருத்து, ஒழுங்கமைதல் மற்றும் அமைதியான ஒன்றுகூடல் போன்ற உரிமைகளை உறுதி செய்ய அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையின் நிலைமாறு நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சமூகம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து மனித உரிமைகள், பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார உரிமைகள் போன்றவற்றிற்கு மதிப்பளித்து இலங்கையின் கடன் வழங்குநர்கள் இலங்கைக்கான நிதி இடைவெளியை வழங்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்குள்ள அதிகார வரம்பை மீறி இருப்பதாக இலங்கை குற்றம் சுமத்தியுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 57வது அமர்வு ஜெனீவாவில் ஆரம்பமானது. இதன்போது இலங்கையின் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொள்கின்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கவலை தெரிவித்தது. இதற்கு பதிலளித்து உரையாற்றிய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளின் அலுவலகத்திற்கான இலங்கையின் பிரதிநிதி அருணதிலக்கா இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மனித உரிமைகள் ஆணையாளர் அறிக்கையில் சில கருத்துக்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கிறது. குறித்த அறிக்கையில் இலங்கை இதுவரையில் கண்ட முன்னேற்றங்களை ஆதரிக்க தவறியுள்ளது. அத்துடன் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பாக பாதகமான முன்னோட்டத்தை வழங்கி இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த அறிக்கையில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட குற்றங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்ட தவறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஜாகி புயல் காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தத்தில் சிக்குண்டு இதுவரையில் 59 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனா மற்றும் பிலிப்பீன்ஸில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்திய ஜாகி புயலானது வியட்நாமின் வடகிழக்கு பகுதியை கடந்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு ஆசியாவில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த புயலாக இது கருதப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மண் சரிவுகளுக்குள்ளான பகுதிகளில் வீதிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காங்கிரசின் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இடம் வருகின்ற பயணிகள் கப்பல் சேவையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஆரம்பிக்கப்பட்ட சிவகங்கை என்ற இந்த கப்பல் சேவை போதிய பயணிகளின் எண்ணிக்கையின்மை காரணமாக வாராந்த 3 தினங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் தற்பொழுது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இம்மாதம் 21 தேதிக்கு பின்னர் வாராந்தம் 4 நாட்கள் இந்த கப்பல் சேவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 தேதி வரையில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படும் குறித்த கப்பல் சேவை 21 தேதிக்கு முதல் சனிக்கிழமையும் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் கொல்கத்தா நகரிலுள்ள ஆர்ஜி கார் வைத்தியசாலையில் பயிற்சி நிலை வைத்தியர் ஒருவர் கடந்த மாதம் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி சர்வதேச ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புலம்பெயர் இந்தியர்களினால் 25 நாடுகளில் 130 மேற்பட்ட நகரங்களில் இவ்வாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஜப்பான், ஆஸ்திரேலியா, தாய்வான், சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் இது தொடர்பான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதேபோன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.